மார்னிங் டு ஆல் டுடே டிஸ்டன்ஸ் அண்டு டிஸ்பிளேஸ்மெண்ட் சரிங்களா. ஸோ டிஸ்டன்ஸ்னால் என்ன அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட்னால் என்னன்றது நீங்கள் டென்த்திலே படிச்சிருப்பீங்க. ஸோ அதோடய அட்வான்டேஜும் இங்கே கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா. ஸோ லாஸ்ட் கிளாஸ் நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம்னு பார்த்தோம் அப்படின்னா பொசிஷன் வெக்டர்னால் என்ன அப்படின்ட்டு நம்ம தான் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் சரியா. கார்டீசியன் கோஆர்டினேட்டில் வந்து ஒரு பார்ட்டிகல்ஸ் எந்த ஸ்பேஸில் இருந்துச்சு அப்படின்னா நம்ம அதை எப்படி அப்படி ஐடென்டிஃபை பண்ணுவோம் அப்படின்றத பற்றி நம்ம லாஸ்ட் கிளாஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் ஓகேவா. இப்போ நெக்ஸ்ட் நான் பண்ண போகிறோம் அப்படின்னா டிஸ்டன்ஸ்னால் என்ன அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட்னால் என்ன அப்படின்றத பற்றி நம்ம இப்போது டிஸ்கஸ் பண்ணலாம் சரிங்களா. ஃபஸ்ட் வந்து டிஸ்டன்ஸ்னால் என்ன அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட்னால் என்னென்ட்டு பார்க்கலாம். கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஒரு பிக்சர் கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஒரு ஸ்டார்ட் த பாயிண்ட் ஒரு எண்ட் த பாயிண்ட் சரிங்களா. ஸ்டார்ட் பாயிண்ட் என்ன பார்த்தோம் அப்படின்னா ஸ்டார்ட் பாயிண்ட் உங்களுடைய வீடுன்னு வச்சுக்கோங்க சரிங்களா. ஸ்டார்ட் பாயிண்ட் வந்து உங்களுடைய ஹவுஸ் அண்ட் எண்ட் பாயிண்ட் வந்து உங்களுடைய ஸ்கூல் ஓகேங்களா. ஸோ ஸ்டார்ட் பாயிண்ட்டு எண்டு பாயிண்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா இப்போ நம்ம ஸ்கூல் பஸ்ஸில் வரோன்னா ஸ்கூல் பஸ் என்ன பண்ணும், எல்லா ஊருக்கு என்ன பண்ணும், போய் சுற்றிட்டு அப்புறமா வந்து நம்ம ஸ்கூலுக்கு வரும். ஏன்னா எல்லா பசங்களும் எடுத்துகிட்டு வரணும் இல்லையா. அப்போ ஸ்கூல் பஸ் வந்து போய் சுற்றிட்டு அப்புறமா வந்து ஸ்கூலுக்கு வந்து சேரும். ஆனால் இதுக்கு நம்ம ரோடு வழியாக அழைச்சினோன்னா பைக்கில் வந்தோம் அப்படின்னா ஒரே ஷார்ட்டாக அப்படி கிட்ட வந்துடும் சரிங்களா. ஸோ இதில் டிஸ்டன்ஸ் எது அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் எது அப்படின்றத பார்க்கலாம் ஓகேங்களா. இப்போ டிஸ்டன்ஸ்ல என்ன பார்த்தோம் அப்படின்னா நம்ம எல்லா ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கும் வழியாக போயிட்டு வந்து பார்த்திங்களா, இதை நம்ம டிஸ்டன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் சரிங்களா. டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னா உங்களுடைய ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கும் எண்ட் பாயிண்ட்டுக்கும் ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் தான் வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் சரிங்களா. ஸோ டிஸ்டன்ஸ்னான்ட்டு அதோடைய டெஃபினேஷன் மேலே கொடுத்துருக்காங்க, அது பாருங்கள். டிஸ்டன்ஸ் இஸ் த ஆக்சுவல் பாத் லென்த் ட்ராவல்டு பை அன் ஆப்ஜெக்ட் இன் த கிவன் இன்டர்வல் ஆஃப் டைம் டியூரிங் த மந்த் டியூரிங் த மோஷன் இட் ஈஸ் எ பாசிட்டிவ் ஸ்கேலார் குவான்டிட்டி சரிங்களா. இது என்னன்னா நம்ம போன எல்லா பாதையுமே வந்து சேர்த்து சொல்கிறது தான் அது டிஸ்டன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க, தொலைவு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் தமிழில் சரிங்களா. அதனால் நம்ம எல்லா ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கும் நம்ம வழியாக போயிட்டு வந்தோம் இல்லையா, போயிட்டு லாஸ்ட்டு தான் ஸ்கூலுக்கு வந்தோம் ஓகேங்களா. அப்போது உன்னுடைய ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கும் எண்ட் பாயிண்ட்டுக்கும் நீ போயிட்டு வந்த எல்லா பார்த்துமே நம்ம கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா இது நம்ம டிஸ்டன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் சரிங்களா. இதை நம்ம வந்து ஒரு ஸ்கேலார் குவான்டிட்டி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஓகேவா. அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு பார்த்தோன்னா இடப்பெயர்ச்சி, தமிழில் அதுக்கு பேர் வந்து இடப்பெயர்ச்சின்னு சொல்லுவாங்க. அதாச்சு என்னென்னா ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கும் எண்டிங் பாயிண்ட்டுக்கும் இடைப்பட்ட ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் சரிங்களா. ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த ஃபைனல் அண்ட் இனிஷியல் பொசிஷன்ஸ் ஆஃப் த ஆப்ஜெக்ட் இன் எ கிவன் இன்டர்வல் ஆஃப் டைம் சரிங்களா. ஸோ கொடுக்கப்பட்ட டைமில் ஸ்டார்டிங் டைமுக்கும் எண்டிங் டைமுக்கும் இதேப்பட்ட ஒரு ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் தான் என்னது டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் சரிங்களா. இது வந்து என்னதுன்னா ஒரு வெக்டர் குவான்டிட்டி அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க ஓகேங்களா. ஸோ இப்போ புரிஞ்சுதா ஆச்சுன்னா டிஸ்டன்ஸ்னால் என்ன அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட்னா என்ன அப்படின்றது. நெக்ஸ்ட் டாபிக் வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டர் இன் கார்டீசியன் கோஆர்டினேட் சிஸ்டம் சரிங்களா. ஆச்சுன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டர் இன் கார்டீசியன் கோஆர்டினேட் சிஸ்டம் சரி. இப்போது ஒரு வெக்டர் கொடுத்துருப்பாங்க, ஆச்சுன்னா டூ பாயிண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த டூ பாயிண்ட்ஸ் வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கும் எண்டிங் பாயிண்ட்டுக்கும் ஒரு பார்ட்டிகல்ஸ் மூவ் ஆகுது அப்படின்னா அந்த பார்ட்டிகல்ஸை வெக்டர் பொசிஷனில் எப்படி சொல்லுவோம் அப்படின்றது தான் வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டர் சரிங்களா. டிஸ்பிளேஸ்மெண்ட்னா அது இடப்பயிற்சி அப்படின்னு சொன்னோம் இல்லையா. ஸோ அப்போ அது வெக்டர் டேர்ம்ஸில் வந்து எப்படி நம்ம சொல்ல போகிறோம், ஒரு டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டர்ஸ் டேர்ம்ஸில் வந்து ஒரு பாயிண்ட் நம்ம மெஷர்மெண்ட் பண்ணும்போது வெக்டர்ஸில் எப்படி சொல்லுவோம் அப்படின்றது தான் வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டர் இன் கார்டீசியன் கோஆர்டினேட் சிஸ்டம் சரிங்களா. சரி இப்போ உங்கள் ரெண்டு பாயிண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதாச்சு என்னென்னா இன் டேர்ம்ஸ் ஆஃப் பொசிஷன் வெக்டர் த டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டர்ஸ் இஸ் கிவன் ஆஸ் ஃபாலோஸ். லெட் அஸ் கன்சிடர் ஏ பார்ட்டிகல்ஸ் மூவிங் ஃப்ரம் எ பாயிண்ட் P1 ஹேவிங் பொசிஷன் வெக்டார் சரிங்களா. ஸோ P1 வெக்டார்லேருந்து P2 வெக்டாருக்கு ஒரு பார்ட்டிகல்ஸ் மூவ் ஆகுது. ஸோ P1 வெக்டாரோடைய ஒரு பொசிஷன் வெக்டார் கொடுத்துருக்காங்க, பொசிஷன் வெக்டாருடைய சிம்பிள் R1 சரியா. R வெக்டார்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. இப்போ P1 வெக்டார்ன்றதால அது நம்ம R1 வெக்டார் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம் ஓகேங்களா. ஸோ R1 வெக்டார் ஈக்குவல் டு X1 ப்ளஸ் Y1 ப்ளஸ் Z1 சரி. அதுனா X1 ப்ளஸ் Y1 ப்ளஸ் Z1 அப்படின்றத பார்த்தீங்கன்னா உன்னுடைய ஃபஸ்ட் பாயிண்ட்ஸோடைய பொசிஷன் வெக்டர். அண்ட் செகண்ட் பாயிண்ட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா
point P2 where it is position vector is R2 vector equal to x2 I cap plus y2 j cap plus z2 k cap. சரிங்களா. ஸோ ஃபஸ்ட்டு பி ஒன் பாயிண்ட்ன்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன் கொடுத்துருப்பாங்க, அண்ட் பி டூ பாயிண்டில் வந்து பி டூன்னு கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா. இதெல்லாம் வந்து நம்ம டூ பாயிண்ட்ஸ் வந்து பொசிஷன் வெக்டர் நம்ம ஐடென்டிஃபை பண்ணி சொல்கிறது. ஓகேங்களா. சரி, இப்போ நம்ம எப்பயுமே வந்து ஒரு டிஸ்டன்ஸ் நம்ம மெஷர்மெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா அதுக்கு நம்ம ஃபார்ம்லக்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். அசனா டெல் ஆர் வெக்டர் ஈக்குவல் டு ஆர் டூ வெக்டர் மைனஸ் ஆர் ஒன் வெக்டர். இப்போ பார்ட்டிக்கல் வந்து ஆர் ஒன்லேருந்து ஆர் டூக்கு மூவ் ஆகுது. ஸோ அப்படி மூவ் ஆகும்போது அதுக்கான ஃபார்முலா ஆர் டூ வெக்டர் மைனஸ் ஆர் ஒன் வெக்டர். ஏன் சார் ஆர் டூ வெக்டர் மைனஸ் ஆர் ஒன் வெக்டர்னு போடணும்? ஆனால் பார்ட்டிகல்ஸ் வந்து எந்த பக்கம் இந்த பக்கம் மூவ் ஆகுது? ஆர் ஒன்லேருந்து ஆர் டூக்கு தானே மூவ் ஆகுது. ஸோ அதனோட டிஸ்பிளேஸ்மெண்ட் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நான் ஏன் ஆர் டூ மைனஸ் ஆர் ஒன் போடணும் அப்படின்னு பார்த்தா அப்படின்னா எப்பயுமே நம்ம வந்து அதோடைய டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமைஸ்லேருந்து மினிமைஸ்க்கு கொண்டு வரணும். எப்படி சார் கொண்டு வரது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் பார்த்தா அப்படின்னா இப்போது இது வர ஒரு 10 meters இருக்குன்னு வச்சுக்கோங்க. இல்லை சாரி, ஒரு 10 centimeter இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா. இது வந்து ஆர் ஒன் சரிங்களா, இது வந்து ஆர் டூ, இது வந்து ஆர் த்ரீ. சரி, இப்போ எனக்கு ஆர் டூ வேணும் அப்படின்னா நம்ம என்ன சார் பண்ணணும் அப்படின்னா மேக்ஸிமைஸ்லேருந்து அது என்னென்னா இங்கே ஸ்டார்டிங் பாயிண்ட்டு என்டிங் பாயிண்ட் இருக்கு இல்லையா, ஆர் த்ரீலேருந்து ஆர் டூவை மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இந்த வேல்யூ நமக்கு கிடச்சிரும். கரெக்டாக ஆர் டூலேருந்து ஆர் த்ரீலேருந்து ஆர் டூ மைனஸ் பண்ண நம்ம என்ன பண்ணுவோம், இந்த ஷார்ட்டர் டிஸ்டன்ஸ் நமக்கு கிடைச்சிரும். ஸோ அந்த மாதிரி கான்செப்டில் இங்கே சொல்லியிருக்காங்க சரிங்களா. ஸோ அப்போது டெல் ஆர் வெக்டர் ஈக்குவல் டு ஆர் டூ வெக்டர் மைனஸ் ஆர் ஒன் வெக்டர் அப்படின்றது ஃபார்முலா. ஸோ அது நம்ம ரெண்டு வேல்யூ அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா எக்ஸ் டூ மைனஸ் எக்ஸ் ஒன் இன்ட்டு ஐ கேப் ப்ளஸ் ஒய் டூ மைனஸ் ஒய் ஒன் இன்ட்டு ஜே கேப் ப்ளஸ் ஜெட் டூ மைனஸ் ஜெட் ஒன் இன்ட்டு கே கேப் அப்படின்னு நமக்கு ஆன்சர் கிடைக்கும் சரிங்களா. இது என்ன பார்த்தா அப்படின்னா ஒரு டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டார், ஒரு பொசிஷன்லேருந்து இன்னொரு பொசிஷனுக்கு பார்ட்டிக்கல் மூவ் ஆகும்போது வெக்டர் ஃபார்மில் எழுதுகிற ஃபார்ம் தான் வந்து கார்டீசியன் கோஆர்டினேட் சிஸ்டம் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க சரிங்களா. ஸோ அது ஒன்று பிக்சருக்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், எக்ஸ் அண்ட் ஒய்யில் வந்து ஒரு ட்ரா பண்ணியிருக்காங்க. ஸோ பி ஒன் வந்து பார்த்தீங்கன்னா அது டிஸ்டன்ஸ் வந்து ஆர் ஒன் ஆகும், பி டூவில் வந்து ஆர் டூலேருந்து பி டூவும் எடுத்துக்கிட்டாங்க. ஸோ இது என்ன பண்ணும், ஆர் டூ வெக்டர் மைனஸ் ஆர் ஒன் வெக்டர் இன்ட்டு டெல் ஆர் வெக்டர் அப்படின்னு நமக்கு மெஷர்மெண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க சரிங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா டிஃப்ரென்ஷியல் கால்குலேஷன் சரிங்களா. ஸோ டிஃப்ரென்ஷியல் கால்குலேஷனாக என்னன்ட்டு பார்க்கலாம். த கான்செப்ட் ஆஃப் ஏ ஃபங்க்ஷன்ஸ் சரிங்களா, நம்ம இது வந்து மேக்ஸில் நம்ம படிப்போம் டிஃப்ரென்ஷியல்னால் என்னன்றதை பற்றி ஓகேங்களா. ஸோ அதான் வந்து த கான்செப்ட் ஆஃப் ஏ ஃபங்க்ஷன் அதோடைய பேசிஸ் கான்செப்ட் தான் இங்கே கொடுத்துருக்காங்க என்னென்னட்டு பார்க்கலாம் சரிங்களா. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா எனி ஃபிசிக்கல் குவான்டிட்டி இஸ் ரெப்ரசன்ட் பை எ ஃபங்க்ஷன் இன் மேத்தமெட்டிக்ஸ் சரிங்களா. ஸோ ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு ஃபங்க்ஷன் நம்ம எடுத்துக்கிட்டாலும் அது என்ன பண்ணுவாங்களா, மேத்தமெட்டிக்கலாகவும் கண்டிப்பாக ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா. அதே தான் ஃபிசிக்ஸ்லேயும், ஃபிசிக்ஸ் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நீங்கள் எந்த ஒரு கான்செப்ட் நம்ம எடுத்துக்கிட்டாலும் அதை மேத்தமெட்டிக்கலாகவும் வித் தியரிட்டிக்கலாகவும் கண்டிப்பாக ப்ரூவ் பண்ணணும் ஓகேங்களா. ஸோ அதான் வந்து சொல்லியிருக்காங்க. டேக்ஸ் த எக்ஸாம்பிள் ஆஃப் டெம்பரேச்சர் டி. வி நோ தட் த டெம்பரேச்சர் ஆஃப் த சரௌண்டிங்ஸ் இஸ் சேஞ்சிங் த்ரூட் அவுட் த டே. இட் இன்க்ரீசஸ் டில் நூன் அண்ட் டிக்ரீசஸ் இன் த ஈவினிங் சரிங்களா. ஸோ மார்னிங் டைமில் நம்ம டெம்பரேச்சர் வந்து எக்ஸாம்பிளாக எடுத்துக்கிட்டாங்க. ஸோ அந்த டெம்பரேச்சர் வந்து பார்த்தோம் அப்படின்னா காலையில் வந்து என்ன பண்ணுமா, இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். அண்ட் நைட்டில் பார்த்தா ஈவினிங் டைமில் பார்த்தோன்னா என்னாகுமா, டிக்ரீஸ் ஆகிட்டே வரும். ஸோ அப்போ டெம்பரேச்சர் வந்து ஒரே மாதிரியே இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக இல்லை இல்லையா, ஏன்னா டைமை பொறுத்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது ஓகேவா. அப்போது கேபிட்டல் டீன்றது டெம்பரேச்சர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், ஸ்மால் டீன்றது டைம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஓகேவா. இதை தான் வந்து பார்த்தோன்னா டி ஆஃப் டி அப்படின்னு நம்ம கொடுத்துருப்பாங்க. எங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இதுக்கு பேர் தான் வந்து டி ஆஃப் டி அப்படின்னு சொல்லுவாங்க. கேபிட்டல் டீன்றது டெம்பரேச்சரும் ஸ்மால் டீன்றதை வந்து டைம் அப்படின்னு நம்ம சொல்லியிருப்பாங்க ஓகேங்களா. ஸோ இதான் வந்து டெம்பரேச்சர்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அண்ட் எக்ஸாம்பிள் இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பாங்க என்னென்னா எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்ட்டு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. இந்த பார்த்தோம் அப்படின்னா நம்ம எஃப் ஆஃப் எக்ஸ்ன்றதை நம்ம பண்ணலாம் ஒயின்னு கன்சிடர் பண்ணிக்கலாம் சரி, ஒரு ஃபங்க்ஷனாக நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு நம்ம சொன்னோம் அப்படின்னா ஒய் ஈக்குவல் எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னா நம்ம எக்ஸ்ன்றது ஒரு வேரியபிள்ஸ், ஒய்ன்றது ஒரு கான்ஸ்டன்ட்டான ஒரு வேரியபிள்ஸ்.
ஸோ அப்போது ஒய் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா எக்ஸும் இன்க்ரீஸ் ஆகும், ஒய் டிக்ரீஸ் ஆச்சுன்னா எக்ஸும் டிக்ரீஸ் ஆகும். ஓகேங்களா? ஸோ இந்த கான்செப்ட் தான். அப்போ ரெண்டு வந்து ஒரே மாதிரியான கான்ஸ்டன்ட் வேரியபிள் அப்படின்னு நம்ம சொல்லியிருப்பாங்க. மேத்தமெட்டிக்கலி நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னா, இஃப் ஏ ஃபங்க்ஷன் இஸ் ரெப்ரசன்டட் பை ஒய் ஈக்குவல் எஃப் ஆஃப் எக்ஸ் தென் டிஒய் பை டிஎக்ஸ் இஃப் ரெப்ரசன்ட் த டெரிவேட்டிவ் ஆஃப் ஒய் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். சரிங்களா? ஸோ எக்ஸை பொறுத்து ஒய்யை நம்ம எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோமா, டிஒய் பை டிஎக்ஸ் அப்படின்னு நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ அதுக்கான மேத்தமெட்டிக்கல் ஃபார்ம் தான் வந்து கீழே கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்ட்டு பாருங்கள். அது சொன்னால் டிஒய் பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு லிமிட் டில் எக்ஸ் டெண்ட்ஸ் டு ஜீரோ ஒய் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் டில் எக்ஸ் இன்ட்டு மைனஸ் ஒய் ஆஃப் எக்ஸ். சரிங்களா? டிவைட் பை டில் எக்ஸ். சரிங்களா? அது நம்ம சொன்னோம் இல்லையா, ஒய் வந்து ரெண்டுத்துக்குமே காமன் தானே. எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர்னால் எப்படி எழுதுவோம், எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் எழுதுவோம் இல்லையா? ஸோ அதை தான் அங்கே எப்படி எழுதியிருக்காங்க. ஸோ ஈக்குவல் டு லிமிட் டெல் எக்ஸ் டெண்ட்ஸ் டு ஜீரோ டெல் ஒய் பை டெல் எக்ஸ். சரிங்களா? ஸோ அதை தான் கீழே கொடுத்துருக்காங்க. டிஒய் பை டிஎக்ஸ் ரெப்ரசன்ட் த லிமிட் தட் த குவான்டிட்டி டெல் ஒய் பை டெல் எக்ஸ் ஸோ அட்டைன்ஸ் டேஸ் டெல் எக்ஸ் டென்ஸ் டு ஜீரோ. ஓகேங்களா? ஸோ அதுக்கான கிராஃப் கொடுத்துருப்பாங்க, அந்த கிராஃப் பாருங்கள். ஸோ இந்த கிராஃப் யூஸ் பண்ணி என்ன பண்ணலான்னா, ஒரு கிராஃப் கொடுத்துருக்காங்க, எக்ஸ் ஒய்க்கும் ஒரு கிராஃப் கொடுத்துருக்காங்க. இந்த கிராஃப் வந்து பார்த்தோன்னா ஒரு கர்வ் மாதிரி இருக்குது. சரிங்களா? அந்த கர்வில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு பி என்ற பாயிண்டில், அந்த பி என்ற பாயிண்டில் இருக்கிற டேஞ்சன்ட் நம்ம கண்டுபிடிக்கிறோம். பாயிண்ட்ஸ் பியோட டேஞ்சன்ட் கண்டுபிடிக்கிறோம். அதுக்கான ஃபார்மில் டிஒய் பை டிஎக்ஸ். சரிங்களா? அதனால் டெல் ஒய் பை டெல் எக்ஸ் இதை யூஸ் பண்ணினா பண்ணலாம் நம்ம ஈஸியாக, அதோடைய கர்வை நம்மளால் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ இது வந்து டிஃப்ரென்ஷியல் பற்றி நம்ம இப்போ அதுவும் நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து இன்டகிரேட் பற்றி நம்ம பார்க்கலாம். ஓகேயா? தேங்க்யூ.